வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய பெருசு வெங்காயம் ரெண்டு. இதை நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு. இது காரம் இல்லாததுனால அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கணும். வந்து இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ ஒரே ஒரு சின்னதாக தக்காளி சேர்க்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து இது நல்லா வறுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வறுக்கணும். புதினா சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். பாருங்க, சூப்பரான புதினா சட்னி. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.